அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே இந்த மார்ச் மாதம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறதை நாம பார்க்க இருக்கின்றோம் நீங்க எதிர்பார்த்ததை விட நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது காரணம் என்ன அப்படினு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் ராகுவோட சேர்ந்திருக்கிறார் இப்ப தடைப்பட்ட விஷயங்கள் நீண்ட நாட்களாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து செய்யணும்னு யாரெல்லாம் அவர பொதுவா ராகு அப்படினு சொன்னாலே பிரம்மாண்டம் அப்படினு தான் அர்த்தம் அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த ராகுவாகப்பட்டவர் உங்க தொழில் ஸ்தானத்துல ஏதேனும் ஒரு பெரிய விஷயத்தை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மார்ச் மாதம் தொழில் துறைக்கு அமைகிறது அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க சோ இந்த வர்த்தகம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படினு கேட்டிங்கனாக்கா बिजनेस பொறுத்தவரையில ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும் அதே போல கம்பெனில காம்படிஷன் தொழில் போட்டிகள் நிச்சயமா அது வந்து அதிகரிக்க கூடியதாக இருக்கும் அதே போல ஒரு சில மேஷ ராசி நபர்களுக்கு பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு தொழில் போட்டிகள் அல்லது வந்து தொழில் எதிரிகள் சவாய் ராகு அப்படினு சொன்னாலே ஒரு ஏதேனும் ஒரு வம்பு வழக்கு ஒரு சண்டை சச்சரவு இதெல்லாம் ஏற்படுத்த கூடியதாக இருக்கும் சோ அந்த மாதிரி கம்பெனி ஃபேக்டரி அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க அவசியம் கொஞ்சம் இந்த செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்டதனால கொஞ்சம் 1.5 மாசத்துக்கு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா மேஷ ராசி என்பவர்களே வேலை வாய்ப்பு அது அரசாங்க வேலையாக இருக்கட்டும் அல்லது தனியார் வேலையாக இருக்கட்டும் இந்த வேலை வாய்ப்பு மார்ச் மாதம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வலுவான கிரகம் சனி குரு சேர்ந்து இருக்கிறதுனால அதே சமயத்தில் சுக்கிரனும் இங்க சேர்ந்து இருக்கிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் அதே போல அது வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் இல்லை வேலைக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவங்களா இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி வெளிநாட்டிலே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அங்கே வந்து வேலை போய் எடுத்து திரும்பியும் நாங்கள் ரீஜாயின் பண்ணுவோமா இல்லை வேற கம்பெனி வேலை பார்த்துட்டு இருக்கோம் அது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வேலை வாங்கி தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகிறது அதே போல வருமானத்தை பொறுத்தவரை கண்டிப்பா அப் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா இருக்கும் அதே போல கடன் பிரச்சனைகள் அதுதான் மேஷராசிக்கு தீராத பிரச்சனை எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா வருமானம் அந்த கடன் பிரச்சனைகள் தான் நீண்ட நாட்களாகவே அந்த கடன் பிரச்சனை ரொம்ப இருந்து வருது ஸோ அதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமா இந்த வருமானம் கூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் அன்றாடம் நடைபெறுகின்ற அந்த வியாபாரம் ஆகப்பட்டது வியாபாரம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் அதே சமயம் கடன் பிரச்சனைகள் அந்த பிரச்சனை கொஞ்சம் ஃபேஸ் பண்றதுக்கு நிச்சயமா இந்த வருமானம் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும் அதே போல வீண் விரயங்கள் வீண் செலவுகள் ஏதாவது ஒரு செலவு இருந்துகிட்டு இருக்கும் அதை வந்து நீங்க சுப விரயமா மாத்தணும் ஒரு உதாரணமா சொல்லணும்னாக்கா ஒரு ஹெல்த்துக்காக ஒரு 30,000 செலவு 40,000 உங்களை இந்த மாசம் நீங்க ஒரு 40,000 செலவு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அது வேற ஏதேனும் ஒரு விஷயத்துக்கு இடத்துக்காகவோ அல்லது வந்து ஒரு லோனுக்காகவோ அந்த மாதிரி நீங்க பயன்படுத்தினாக்கா உங்களுடைய சுமைகள் குறையும் அது இல்லாமல் செய்யாமல் நீங்கள் அதை அப்படியே சேவிங்கில் வச்சுருந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக ஒரு ஆரோக்கிய செலவுக்காக அது வீண் விரயமாக போயிடும் ஸோ வீண் விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் ஸோ செலவை பொறுத்தவரையில் செலவீனங்கள் மிகுந்த மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது எச்சரிக்கை தேவை அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கிய விஷயத்தில் மேஷராசி என்பதை இந்த மாதம் அதே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சிலருக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டதோ அல்லது வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நிச்சயமா அது இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க அந்த ஏப்ரல் மாதம் வரையிலுமே கூட செவ்வாய் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவோட எண்ணிக்கை இருந்து அது கிளம்புறாரோ அது வரையிலுமே கூட மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையில் ஆரோக்கியத்துல அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களே பிரிந்த உறவுகள் ஓகேவா ரிலேஷன்ஷிப்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை செவ்வாய் ராகு பொதுவாகவே மேஷராசி நபர்கள் அதிகமாக கோபப்படக்கூடியவங்க ஓகேவா எமோஷன் ஆகக்கூடியவங்க எதையுமே டக்குன்னு எடுத்து பேசக்கூடியவங்க அவசரமா முடிவெடுக்கக்கூடியவங்க அதான் பதறிய காரியம் சிதறி போகும் அப்படிங்கிற மாதிரி இதுவும் ஒரு பதட்டமாவே செய்யக்கூடிய மேஷராசி நபர்களே குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில ரிலேஷன்ஷிப்பை நிச்சயமா நீங்க காப்பாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படி பார்க்கின்ற பொழுது குடும்ப உறவுகளை நிச்சயமா நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது இருக்கும் பிரிந்த உறவுகள் அல்லது நிறைய விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் அந்த உறவுகளை காப்பாற்றி கொள்ள வேண்டியது இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மேஷராசி என்பர்களே இந்த செவ்வாறாக தொடர்புதான் இதுக்கும் சொல்லணும். வாக்குஸ்தானம் வந்து அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. ஏதேனும் ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி தேவையில்லாத விஷயங்களை பேசி ஒரு சின்ன வார்த்தை பேசியிருப்பீங்க. அது வந்து மனைவிக்கோ கணவனுக்கோ ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தி கொடுத்து நீங்க சாதாரணமா சொன்ன வார்த்தை அவங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அதனால ஒரு பிரிவு அதனால ஒரு சண்டை சச்சரவு அந்த மாதிரிலாம் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. பட் ஆனால் அது நீங்க ஒரு பெரிய வார்த்தையாகவே சொல்லியிருக்க மாட்டீங்க. அதுதான் அங்கே பெரிய பாயிண்ட். ஸோ இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில அமைதியாக இருப்பது சில நல்லது சிறப்பு. அதே போல விட்டு கொடுத்து போறது அதை விட சிறப்பை தரும் கணவன் மனைவி சேர்ந்த மேஷராசி அன்பர்களே. ஸோ எப்படி பார்த்தாலும் செவ்வாய் ராகு தொடர்பு தொழில் ஸ்தானத்துக்கும் குடும்ப உறவுகளுக்கு மட்டுமே ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தும். மற்றபடி ஒரு 80% மேஷராசிக்கு சிறப்பானதாகவே உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாய்.